வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதமஸ்வின் பேசுகிறேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னால் வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ போயிட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் சரி இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் நமது சேனல் வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான தலைப்பை தேர்ந்தெடுத்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி என்ன இன்றைக்கி அப்படின்னா, சார் ஒருத்தர் வந்து பேங்க்கில் அடமான கடனோ அல்லது ஹவுசிங் லோனோ வீட்டு கடனோ அவர் வாங்குறார். வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாளில் அவர் ஆள் தலைமறைவாகிட்டுறாரு, இல்லைனா அவரால் எங்கே இருக்கார் அப்படின்னே பேங்கால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க பேங்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, பேங்க் என்ன செய்யும் அப்படின்னா அவர் கடைசியில் பேங்க்கில் கொடுத்துருப்பார்ல அந்த அட்ரஸஸ்ஸு, ஏற்கனவே அவர் கொடுத்துருந்த அட்ரஸஸ்ஸு, அதுக்கு அடுத்தாப்பில் வங்கிக்கு தெரிந்த கடைசி முகவரி, அதாவது த லாஸ்ட் நோன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் என்ன செய்வாங்க, அந்த முகவரிகளுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த சொத்தை என்ன செய்வாங்க, பிணையாக வைத்த கொலட்ரல் அந்த செக்யூரிட்டியை வந்து என்ன செய்வாங்க, ஏலம் விட்டு பேங்க்கு காசை எடுத்துக்கிடும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.